அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோதுமை ரவால கஞ்சி செஞ்சிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் ஜெர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும், அப்புறம் வந்து நல்லா வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து ஃபில்லிங்காக கூட இருக்கும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பட்டை, லவங்கம், ஒரே ஒரு லவங்கம், ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரியில், லைட்டாக பிங்க் கலர் ஆன உடனே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு குட்டி சைஸ்டு தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்க பச்சை மிளகாய் தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரொம்பவே லைட்டான மசாலாஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கூட 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து ஸ்பைஸியாக அந்த மாதிரி வைக்க போகிறது இல்லை. அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு மசாலா வாசனை எல்லாம் பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா வாசனை எல்லாமே வந்து போகட்டும். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நான் வந்து 1 கப்பு கோதுமை ரவா அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கோதுமை ரவா ஆட், தண்ணி கொதிச்சிட்ட பிறகு கோதுமை ரவை வந்து ஆட் பண்ணிக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து கோதுமை ரவை வந்து வேகிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா வந்து ஓவராக நம்ம கஞ்சிக்காக தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த விசில் வர சொல்ல வந்து தண்ணி எல்லாமே வெளியே வந்துட்டு அந்த டேஸ்ட் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3-4 விசில் வச்ச உடனே பாருங்கள், கோதுமை ரவை வந்து நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எந்த மாதிரி வந்து திக்னஸ் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ரவை கூட நல்லா வெந்துச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ உங்கள் கஞ்சி வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு கொதி வந்தோடனே இது பாருங்கள், கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா வந்து டின்னருக்கு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃபில்லிங்காக கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் நான் வந்து புதினா சட்னி வச்சு தான் சாப்பிட்றேன். ஸோ நான் வந்து டின்னருக்கு தான் இது எடுத்துக்கிட்டேன். ஸோ கிட்ஸ்க்கு கூட நான் செஞ்சு கொடுத்தேன், கிட்ஸ் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க.